ஹிஜாப் வெளிமாநிலங்களில் ஆதரவு. வெளிநாடுகளுக்கு இந்தியா பதிலடி. கர்நாடகாவில் மாணவிகள் சிலர் ஹிஜாப் அணிந்து வர தடை விதிக்கப்பட்டதை அடுத்து அங்கு போராட்டங்கள் எழுந்தன. முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணிந்தால் நாங்கள் காவி துண்டு அணிவோம் என இந்துத்துவ மாணவர்கள் பிரச்சனையை கிளப்புவதால் இது மேலும் பூதாகரமாகியுள்ளது. ஹிஜாப்பிற்கான தடையை எதிர்த்து இயு கல்லூரிகளில் மாணவிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதனால் அந்த மாநிலத்தில் உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கடந்து 4 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தற்போது இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு சென்றுள்ள நிலையில் இதை தேசிய பிரச்சனை ஆக்க வேண்டாம் என சுப்ரீம் கோர்ட் கண்டித்துள்ளது. இதற்கிடையில் ஹிஜாப்புக்கு ஆதரவு தெரிவித்து குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அங்கு ஹிஜாப் தடையை கண்டித்து 100 கணக்கானோர் திரண்டனர். இதற்கிடையில் ஹிஜாப் விவகாரத்தில் வெளிநாடுகள் மூக்கி நுழைத்துள்ளதால் மத்திய அரசு எரிச்சல் அடைந்துள்ளது. மண்டியா மாணவி முஸ்கானுக்கு பாகிஸ்தானில் இருந்து ஆதரவு குரல் எழுந்துள்ளது. முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மகள் மரியம் நவாஸ் ஹிஜாப் அணிந்த மாணவி முஸ்கானின் படத்தை தமது ட்விட்டர் பக்கத்தில் ப்ரோபைல் படமாக வைத்து ஆதரவு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் ஆளும் கட்சியான பிடிஐயும் மாணவி முஸ்கானின் முழக்கம் குறித்து வீடியோவை வெளியிட்டு துணிச்சலுக்கு உதாரணம் என குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திர தூதர் ரஷாத் ஹுசைன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மத சுதந்திரம் என்பது ஒருவரின் உடையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமையை உள்ளடக்கியதாகும். மதம் சார்ந்த ஆடைகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து கர்நாடக அரசு தீர்மானிக்க கூடாது. பள்ளிகளில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டிருப்பது மத சுதந்திரத்தை மீறுவதாகவும் பெண்கள் மற்றும் சிறுமிகளை களங்கப்படுத்துவதாகவும் இருக்கிறது என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி தனது ட்விட்டரில் கூறுகையில், ஹிஜாப் விவகாரம் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இது எங்களுடைய உள்நாட்டு விவகாரம். இதில் வெளிநாடுகள் கூறும் கருத்துக்கள் ஏற்கப்படாது. இந்த பிரச்சனையை தீர்க்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்திய அரசியலமைப்பு ஜனநாயக நெறிமுறைகளின்படி ஹிஜாப் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம் என தெரிவித்துள்ளார். இது எங்கள் வீட்டு பிரச்சனை. இதில் பாகிஸ்தான் தலையிடக் கூடாது என்று உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பேரணியின் போது ஓவைசி பேசினார். பாகிஸ்தான் மக்களிடம் நாங்கள் ஒன்றே சொல்கிறோம், இங்கே என்ன நடக்கிறது என பார்க்காதீர்கள், அங்கேயே பாருங்கள். உங்களுக்கு பலூச்சிஸ்தான் பிரச்சனை, உள்நாட்டு சண்டைகள் என பல பிரச்சனைகள் உள்ளன, அவற்றை பாருங்கள். இந்த நாடு என்னுடையது, இது உங்களுடையது அல்ல, இது எங்கள் வீடு. உங்கள் கால் அல்லது மூக்கை இங்கே நுழைக்க முயன்றால் காயமடையும் என்று ஓவைசி எச்சரிக்கும் வகையில் பேசினார்.